தூய்மை பணியில் அவுட்சோர்சிங் முறையை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி பேரூராட்சிகளில் நிரந்தர பணியிடங்களை ஒழிக்கும் விதமாக தனியாரிடம் பணியாள் நியமனத்தை ஒப்படைக்கும் அரசாணையை திரும்ப பெற கோரி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பு இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 150 மேற்பட்ட தொழிலாளர் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கும்பகோணம் மாநகராட்சியில் இதுவரை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, கம்போஸ்ட் என 3 பிரிவுகளாக தரம் பிரித்து எடுத்து வந்தனர். இந்நிலையில் தனியார் நிறுவனம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, கண்ணாடி, பிளாஸ்டிக் என 6 பிரிவுகளாக பிரிக்க கூறுவதால் பணிச்சுமை அதிகரிப்பதாக குற்றம் சாட்டி 300 மேற்பட்டவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெண்டு வகையாதான் பிரிப்போம், மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ரெண்டு பிரிக்கிறோம். அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம், அதுமே எங்களால் பிரிக்க முடியாது, ஏன்னா டைம் அதிகமாகுது. காலை 6 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 6-7 மணி ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. இதில் சாப்பாடு உணவும் கிடையாது, தண்ணியும் குடிக்க முடியாது. இதை கண்டினியூ பண்ணாக்கா எங்களால் ஒன்றும் முடியாது. சம்பளமும் எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. சம்பளத்தை கேட்டால் சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க. சிதம்பரம் அருகே புவனகிரி பேரூராட்சியில் மாதந்திர ஊதியம் குறைத்து வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டி தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அப்போது மாதந்திர ஊதியத்தை குறைக்காமல் முழுமையாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்தில் நகராட்சி பேரூராட்சி உள்ளாட்சி நிர்வாகங்களை கண்டித்து நாகை நகராட்சி அலுவலகம் முன்பு இந்திய தொழிற்சங்க மையத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை தம்பிதுரை பூங்காவில் இருந்து பேரணியாக வந்த தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் அவுட்சோர்சிங் முறையை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.